ஹாய் நண்பாஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தமிழ் மசாலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிரிக்கெட் அப்டேட் ஸ்பீடாக தெரிஞ்சுக்க பெல் ஐக்கனை டச் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரோ சிஸ்டர் அனைவருக்குமே வணக்கம். இந்திய ஃபேன்ஸ் அனைவருக்குமே ஒரு ரெண்டு ஷாக்கிங்கான அப்டேட் வந்திருக்கு. சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய தவறு பண்ணியிருக்காரு, நல்ல ஃபார்மில் தான் இருந்தார். என்ன அப்பைக்கப்போ கிறுக்கு பிடிச்சிக்கிறோம், தவறான ஷாட் அடிக்க போய் அவுட் ஆவார், டக்குன்னு அப்ல போவார், டக்குன்னு டவுனில் வருவார். பட் இப்போ ஐபிஎல் வேற வந்துருச்சு இல்லையா, அதில் மிகப்பெரிய மணியை பார்த்துட்டாங்க. அந்த மணி போதையான்னு தெரியல, ஒரு முக்கியமான இளம் இந்தியன் பிளேயர் அண்ட் கீப்பர் ரிட்டைர்மெண்ட் முடிவு எடுக்க போகிறாருங்க. டெஸ்ட் ஃபார்மெட்டில் கிட்டத்தட்ட எடுத்துட்டார் என்றே சொல்லலாம். இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா டெஸ்ட் சீரிஸ் சமநிலையில் இருக்கு. சவுத் ஆப்பிரிக்கா இந்தியா ஒவ்வொன்று வின் பண்ணியிருக்காங்க. ரிஷப் பந்த் வந்துட்டு இந்த சீரிஸே மோசமா ப்ளே பண்ணியிருக்காரு, குறிப்பா மெத்தனமா விளையாண்டிருக்காரு என்றே சொல்லலாம். செகண்ட் டெஸ்ட்ல கூட பாத்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸ்ல முக்கியமான கட்டத்தில் ஒரு 30 ரன் ஸ்கோர் போட்டிருந்தாலே இந்தியாவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும். பட் தவறா இறங்கி சுத்த போய் விக்கெட்ல இருந்துட்டு ரிஷப் பந்த் ஏனோதானு போனாரு. அந்த சமயமே கேஎல் ராகுல் தட்டினாருங்க. கடுமையா அவர் மேல விமர்சனம் எழுந்தது ரிஷப் பந்த் மேல. நம்ம டிராவிட்டுக்கு பாத்தீங்கன்னா அவரோட ஷாட் அணுகுமுறை டெஸ்ட் ஃபார்மட்ல பிடிக்கவே இல்லை. இந்த ரீசனால் கோச் டிராவிட் மூன்றாவது டெஸ்ட்ல என்ன முடிவு எடுத்திருக்காருன்னா விருத்திமான் சாவுக்கு வாய்ப்பு கொடுக்க போறாங்க. டெஸ்ட் ஃபார்மெட்டில் விளையாட்டுத்தனமாக இருக்க T20 ஃபார்மெட் இது கிடையாது, கொஞ்சம் பொறுமையாக ப்ளே பண்ண கற்றுக்கன்னு மிகப்பெரிய அட்வைஸ் பண்ணியிருக்காருங்க டிராவிட். டிராவிட்டோட கடுமையான அணுகுமுறை ரிஷப் பந்துக்கு பிடிக்காமல் கூட இருந்திருக்கலாம். இந்த ரீசனால் டெஸ்ட் ஃபார்மெட்லேருந்து கம்ப்ளீட்டாக குயிட் பண்ண போகிறாரம்மா, அந்த மாதிரி தகவல் வந்துகிட்டு இருக்கு. ரியலாக சொல்லப்போனால் டிராவிட் என்ன சொல்லியிருக்காருன்னா டெஸ்ட் ஃபார்மெட்டுக்கு ரிஷப் பந்த் ஒத்து வர மாட்டார்னு வெளிப்படையாக வந்துட்டு இந்திய கிரிக்கெட் போர்டுக்கிட்ட பேசியிருக்காரு. இதற்கு இன்னொரு ரீசன் வந்துட்டு இவர் பரத் இருக்கார் இல்லையா, பெங்களூர் டீமுக்கு வந்துட்டு கீப்பர் பண்ணுறாரு, அவர் டெஸ்ட் ஃபார்மெட் சூப்பராக ப்ளே பண்ணுவார், சேம் டைம் பிரித்திமான் இருக்காங்க. சொல்லிக் கொடுப்பாங்க, நம்ம போன்லயே படிக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஆன்லைன் மூலம் ஆக்சன் நடத்தப்படும். அதுல வந்துட்டு பிளேயர்களை வந்துட்டு சூஸ் பண்ணுவாங்க, இந்த மெத்தட்ல தாங்க நடக்க போகுது. ஓகே ப்ரோ, நீங்க சொல்லுங்க, நெக்ஸ்ட் இயர் ஐபிஎல் வந்துட்டு இந்தியாவில் நடப்பது சிறப்பா அல்லது யூஏல நடக்கிறதே பெட்டரா இருக்குமா, உங்களோட கருத்தை தட்டி விடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்றேன். மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.